வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 3.15 இருக்கிற 7th சம் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒய்யுடைய வேல்யூ 2x²-3x-5 வரைபடம் வரைந்து அதனை பயன்படுத்தி 2x²-4x-6=0 என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் கேட்டிருக்காங்க. இப்போ நான் -3 ஸ்டார்ட் பண்ணி 4 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு அப்போ தான் கர்வ் வரும்ன்றதுக்காக இங்கே 4 எடுத்திருக்கேன். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணணும். இங்கே பாருங்கள் 2x²னு இருக்குது, இங்கே வெறும் x²னு இல்லை. அப்போ x²னால் இந்த 3 ஸ்கொயர் பண்ண 9, முன்னாடி 2 இருக்கிறதுனால 2×9 18 வரும். 9×2 18. இப்போ இந்த 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 2 பெருக்குனா 8, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 1 2 மல்டிபிள் பண்ணால் 2, இங்கே 0 வந்துடும். திரும்பவும் இங்கே 2, 1 ஸ்கொயர் பண்ணால் 1, 2 2 வந்துடும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4×2 8, 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9×2 18, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16×2 32. இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, -×-, ப்ளஸ் ஆகிடும். இந்த 3 இங்கே வருங்களா, எக்ஸோட வேல்யூ. அப்போ 3×3 9, 3×2 6, 3×3 0×anything 0, 3×-3 ஏன்னா இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ், அதனால் -×+-, இங்கே 3×2 6 -6, 3×3 9 -9, 4×12 -12. இங்கே மாறி உறுப்பு அப்படியே போட்டுப்போம். இப்போ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸோடைய நம்ம எடுத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸோடைய வேல்யூவை அப்படியே விட்டுடுவோம். விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூவை ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸாக இருந்தால் மைனஸ் பண்ணி போடுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 9×5 மைனஸ் பண்ணால் மீதி 4 இருக்கும். 18 4 கூட்டினா 22, அடுத்து இந்த 6×5 போச்சுன்னா 1, அந்த 1×8 கூட்டினா 9, 3×2 கூட்டினா 5, 5×5 போச்சுன்னா 0, இங்கே -5 அப்படியே வந்துடும். 5×3 போச்சுன்னா 1, இன்னும் 1 -1 இருக்கு. அப்போ -1 இந்த -5 கூட்டினா -6, இங்கே 8×6 போச்சுன்னா 2, இல்லைன்னா இங்கே பாருங்க 6×5 கூட்டினா 11, 8 போச்சுன்னா 3, என்ன 3 -3 வரும். அடுத்து இங்கே 18 9, 18×9 போச்சுன்னா 9 இருக்குது, அந்த 9×5 போச்சுன்னா மீதி 4 இருக்கு, +4 இருக்கு. அடுத்து இங்கே 32×12 போச்சுன்னா மீதி 20 இருக்கும், ஓகேங்களா. 20×5 போச்சுன்னா மீதி 15 வரும். இப்போ நம்ம குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள் எடுத்துக்கணும். குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள் என்னென்னா இங்கே இருக்கிற எக்ஸ் வேல்யூ, அடுத்து ஒய் வேல்யூ. -3 22, -2 9, -1 0, 0×  -5. இப்போ +1 பார்த்தீங்கன்னா -6, 2 பார்த்தீங்கன்னா -3, 3 பார்த்தீங்கன்னா +4, 4 பார்த்தீங்கன்னா +15. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே கிராஃபில் நோட் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் எக்ஸ், x' மேலே y' இப்போ நான் என்ன வேல்யூ எடுத்துக்க போகிறேன்னா இங்கே எல்லாத்தையும் ஒன்று டிஃப்ரெண்ட்ஸில் எடுக்க போகிறேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த பக்கம் மைனஸில், -1, -2, -3, -4, -5, -6. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நான் 2 எடுக்க போகிறேன். ஏன்னா எனக்கு இங்கே 22 வந்திருக்கு, இங்கே பாயிண்ட்ஸ் குறிக்க முடியாதுன்ற காரணத்தினால 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா -2, -4, -6, -8, -10, -12, -14, -16, -18, -20 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பாயிண்ட்ஸ் குறிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே அளவு திட்டம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் அச்சுக்கு 1 சென்டிமீட்டருக்கு 1 அளவு டிஃப்ரென்ஸ் எடுத்துருந்தேன், 1 அளவுன்னு எழுதியிருக்கேன். ஒய் அச்சுக்கு 1 சென்டிமீட்டருக்கு 2 டிஃப்ரென்ஸ் எடுத்திருக்கேன், அதனால 2 அலகுகள்னு எழுதணும், அலகுன்னு எழுதக்கூடாது. இப்போ -3 பார்க்கலாம். -3 பாயிண்ட்ஸ் எங்கே வருதுன்னா இப்போ -3 பார்த்தீங்கன்னா 22 வருது, -3, 22 எழுதிடலாம். அடுத்து -2 என்ன வேல்யூனா +9, 10×9, 8×9 இடையில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த வேல்யூவாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் வருது -2, 9. அடுத்து -1, 0 இந்த இடத்துல வருது, -1, 0. அடுத்து 0×, -5 வருது. இந்த 6×4 சென்டரில் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் 5. அப்போ 0×-5 எழுதியாச்சு. +1 -6 வந்திருக்கு, அப்போ இந்த இடத்துல வரும்
பிளஸ் ஒன் கமா மைனஸ் சிக்ஸ்னு. ரெண்டுக்கு என்ன வேல்யூனா மைனஸ் த்ரீ. இந்த ரெண்டுக்கும் நாலுக்கும் இடையில இருக்கிற வேல்யூ தான் மைனஸ் த்ரீ. அப்போ ரெண்டு கமா மைனஸ் த்ரீ பிளஸ் ரெண்டு. மூணுக்கு வந்து பிளஸ் நாலு. அப்போ இந்த இடத்துல வரும் த்ரீ கமா ஃபோர்னு. நாலுக்கு வேல்யூ வந்து பதினஞ்சு. ப்ளஸ் பதினஞ்சுங்கிறதுனால பதினாறுக்கும் பதினாலுக்கும் இடையில் இருக்கிற வரைய வேல்யூ. அப்போ ஃபோர் கமா ஃபிஃப்டின் வரும். இந்த வேல்யூ எல்லாம் நோட் பண்ணிவிட்டு கர்வ் போடுங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணாமல் கையாலே போட்டுக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராம் மேலே நீங்கள் இந்த ஈக்குவேஷன் எழுதணும். y ஈக்குவல் டு 2x² மைனஸ் 3x மைனஸ் 5ன்ற ஈக்குவேஷனுக்கு தான் இந்த பரவளையம் போட்டிருக்கோம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இப்போ நெக்ஸ்ட் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணும்போது ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும் மாற்றிடுவோம். அது மாதிரி மாற்ற சொல்ல இப்போ இந்த ஒய் ஒரு நம்பரோட ஜீரோவை கூட்டினாலும் கழிச்சாலும் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் வரும். அப்போ ஒய் ஈக்குவாலிட்டி இது கேன்சல் ஆகிடும். இப்போ 4x மூணு எக்ஸ் போச்சுன்னா ஒரே ஒரு எக்ஸ் தான் இருக்கும். அது ப்ளஸ்ஸாக ப்ளஸ் பெரியனோட குறி ப்ளஸ்ஸுங்கிறதுனால ப்ளஸ் எக்ஸ். இங்கேயே ப்ளஸ் வேல்யூ ப்ளஸ் ஆறு மைனஸ் அஞ்சு. ஆறில் அஞ்சு போச்சுன்னா ஒன்று. அப்போ ப்ளஸ் ஒன்றுன்னு வரும். இப்போ இதுக்கு நம்ம தனியாக அட்டவணை போட போகிறோம். எக்ஸுடைய வேல்யூ என்னென்னு எடுத்துக்கிறோம். மைனஸ் டூ மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் மைனஸ் டூ சாரி ப்ளஸ் டூ வரும் இந்த இடத்துல. அடுத்து இந்த இடத்துல வந்து எக்ஸ் இருக்குது. அப்புறம் எக்ஸ் ப்ளஸ் ஒன் மாறிலி உறுப்பு வந்து ப்ளஸ் ஒன். லாஸ்ட்டாக ஒய். இங்கே எக்ஸுடைய வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூவே இருக்கிறதுனால அப்படியே எடுத்து எழுதிடலாம். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா மாறிலி உறுப்பு வந்து ப்ளஸ் ஒன். எல்லாத்துக்கும் ப்ளஸ் ஒன் போட்டுட்டு இப்போ இந்த எக்ஸை விட்டுடுவோம். எடுத்துக்கிட்ட எக்ஸை விட்டுட்டு மீதி எல்லா வேல்யூவும் ப்ளஸ்ஸாக இருந்தால் ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸாக இருந்தால் மைனஸ். ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று, மைனஸ் ஒன்றுன்னு வரும். மைனஸ் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ. இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு, இங்கே மூணுன்னு வந்துடும். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த வேல்யூஸ்லாம் எடுத்து எழுதிக்கலாம். குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள், குறிக்கப்பட வேண்டிய புள்ளிகள்னு எடுத்து எழுதிட்டு மைனஸ் டூக்கு மைனஸ் ஒன். எக்ஸுடைய வேல்யூ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஒய்யுடைய வேல்யூ. அப்போ மைனஸ் ஒன்னுக்கு ஜீரோ, ஜீரோக்கு ஒன், ஒன்னுக்கு டூ, டூக்கு த்ரீ. இப்போ இந்த வேல்யூஸ்லாம் இங்கே நோட் பண்ணலாம். மைனஸ் டூக்கு மைனஸ் ஒன். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ இந்த இடத்துல இருக்குது, மைனஸ் ஒன்னுனா இந்த இடத்துல இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இந்த ஜீரோக்கும் ரெண்டுக்கும் இடையில் இந்த இடத்துல இருக்குது. மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன்னு, மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் ஒன் கமா ஜீரோ இந்த இடத்துல வந்துருச்சு, மைனஸ் ஒன் கமா ஜீரோ. அடுத்து ஜீரோக்கு ஒன்று இந்த இடத்துல வந்துருச்சு, ஜீரோ கமா ஒன். ப்ளஸ் ஒன்னுங்கிறதுனால ஒன் கமா டூவுக்கு ஒன்னுக்கு டூ இந்த இடத்துல, ஒன் கமா டூ. அடுத்து டூக்கு த்ரீ, டூக்கு இந்த இடத்துல த்ரீ, டூக்கு ஃபோர்க்கும் இடையில் இந்த இடத்துல வரும். டூ கமா த்ரீ. இப்போ ஃபோர்க்கு சப்போஸ் நான் இங்கே த்ரீக்கு போடுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ போட்டேன்னா நான் த்ரீ வேல்யூ எடுத்துக்கிறேன், மாறிலி உறுப்பு ஒன்று. அப்போ ஃபோர்னு இந்த இடத்துல வரும். ஏன்னா இங்கே பாயிண்ட்ஸ் குறிக்கணுங்கிறதுக்காக. அப்போ இந்த வேல்யூ எக்ஸுடைய வேல்யூ த்ரீ ஃபோர். அப்போ த்ரீ கமா ஃபோர்னு வரும். த்ரீ கமா ஃபோர்னால் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வரும். இப்போ நம்ம கர்வ் வரைஞ்சி வெட்டுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்ட ஈக்குவேஷனை இங்கே எழுதிடுங்க. ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு ஸ்ட்ரைட் லைன் போட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ பாருங்கள் எங்கே வெட்டுறதுன்னா இங்கே மைனஸ் ஒனில் இருக்குது, மைனஸ் ஒன் கமா ஜீரோவில் பாயிண்ட்டில் இருக்குது. இந்த இடத்துல த்ரீ கமா ஃபோர்ன்ற பாயிண்ட்டில் இருக்குது. அப்போ தேர் ஃபோர் மெய்யன் தீர்வுகள் எழுதிடுங்க. மெய்யன் தீர்வுகள், மெய்யன் தீர்வுகள் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் கமா ஜீரோ அண்ட் த்ரீ கமா ஃபோர். இதோட இந்த சம் முடியுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.